மேலான சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஆழமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என் மீது கொண்ட அன்பால இறக்கத்தால எங்கட வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எமக்கு அவனால அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனிதமான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மாத்திரம். வரதீதுலக்கும் இஸ்லாம் தீனா, உங்களுக்காக நான் தீனுல் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டுட்டேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும். இந்த தீனுல் இஸ்லாத் அல்லாஹ் ஐந்து விடயங்களின் மீது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஒன்று ஈமானியாத், ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்கள். அடுத்தது இபாதாத், வணக்க வழிபாடுகள். அடுத்தது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் பிசினஸ். அடுத்தது முஆஷராத், குடும்ப வாழ்க்கை. அஹ்லாக், மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஐந்தையும் நாம் ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். இந்த ஐந்தையும் நாம் ரெண்டாக பார்க்கலாம். ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத். தீனுல் இஸ்லாம் முதல் சொன்ன இரண்டை விடவும் பின்னால சொன்ன மூன்று விடயங்களை பத்தி அதிகமாக பேசியிருக்கும். ஈமானியார் இபாதாத்துகளை பேசினதை விட முஆமலாத்தை பத்தி, கொடுக்கல் வாங்கலை பத்தி, முஆஷராத் குடும்ப வாழ்க்கையை பத்தி, கணவன் மனைவி பிள்ளைகள், அஹ்லாக் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை, இவைகளை பத்தி தீனுல் இஸ்லாம் அதிகம் பேசியிருக்கு. ஏனென்றா இந்த ஹுகூகுல்லா, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அடியான் ஏதாவது திறக்குறைச்சல் செஞ்சா, குறைபாடுகள் செஞ்சா, நாடுனா கண்டிப்பா நாடுனா மன்னிச்சிருவான். இப்ப தொழுகையில குறைபாடுகள் செஞ்சிட்டோம், இப்ப ஒருவர் எழும்பி தாஜ்யத்துல ரெண்டரைக்கா தொழுட்டு அழுகிறாரு, யா அல்லாஹ் நான் இவ்வளவு நாள் ஒழுங்கா தொழையில்லைன்னு மன்னிச்சிரு, நான் இதுக்கு பின்னால் ஒழுங்கா தொழுவேன், தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுவேன், யாரெல்லாம் இந்த மோசமான பாவனை என்னட்ட இருந்துச்சு, இதோட நான் தௌபா செய்யறேன், யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு என்று அழுதா அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா பின்னால் சொன்ன மூணு விடயங்கள் இருக்குது, இது இன்னும் ஒருவரோட சம்பந்தப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் பொழுது முதலாளி, தொழிலாளி, கஸ்டமர், குடும்ப வாழ்க்கைங்க பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள். முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை, தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை, முதலாளி வாரவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயங்கள். இதே மாதிரி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், ஒரு முஸ்லீம் அண்டை வீட்டால் நடந்து கொள்ளக்கூடிய முறை, இவைகள் எல்லாம் இன்னும் ஒருவரோட சம்பந்தப்படுது. இதுல ஏதாவது திறக்குறைச்சல் செஞ்சா, இதுல ஏதாவது மோசடி செஞ்சா, இதுல ஏதும் அநியாயங்கள் செஞ்சா, இதுக்கு ரெண்டு ரக்கா தொழுது யாழ்லா என்ன மன்னிச்சு ரெண்டு கேட்கறதால மாத்திரம் மன்னிப்பு கிடைக்காது. ஒருவர் ஒருவருடைய மானத்தை மானபங்கப்படுத்திக்கிறார், ஒருவர் மீது இட்டு கட்டிக்கிறார், ஒருவர் மீது அவதூறு சொல்லிக்கிறார், ஒருவருடைய பணத்தை சூறையாடிக்கிறார், ஒருவருடைய காணி அபகரிச்சிருக்கிறாரு, ஒருவருடைய அனந்தர சொத்தை விளையாடி இருக்கிறாரு, எத்தீம்களுடைய பணத்தை திண்டிக்கிறாரு, இதுக்கு யாருலாம் நான் அவருடைய திண்டுட்டேன் மன்னிச்சிரு, நான் அவர காணிய களவாண்ட மன்னிச்சிரு, நான் அவர பணத்தை சூறையாடின மன்னிச்சிரு என்று கேட்கறதுனால இதுக்கு தௌபா கிடைக்கும். இதுக்குரிய தௌபா என்ன, அவங்கள்ட்ட பேசிட்டு தான் கேட்கணும்,
அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். கொடுக்க வேண்டியிருந்தா காணி எடுத்தோம், அவர்ற காணிக்குள்ள போயிட்டு எங்கட வேலி அடிச்சு வச்சுக்கிறோம். இதுக்கு நாங்க அங்காளிங்காலை செலவழிச்சு லீட செஞ்சு எடுத்துட்டோம். ஆனா உங்களோட பேர்லாம் இருக்குது, ஆனா உண்மையில அது உங்களோட பேர்ல இருக்க வேண்டியதெல்லாம் அவர்ற பேர்ல இருக்க வேண்டியது நல்லா தெரியுது. சரி, வாப்பாட காலத்துல நடந்துச்சு, இப்ப உங்களுக்கு வந்திருக்குது, இப்ப உங்களுக்கு வழங்க, இது எனக்குரியது இல்லை, இது நான் கொடுக்க வேண்டியது. இதுக்கையெல்லாம் அவருடைய என்ன இருக்கு என்ன மன்னிச்சுன்னு கேட்டு சரி வராது. அதை எடுத்து இன்னாங்க, வாப்பா இது உங்களோட நீங்க எடுத்துக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாள நான் வச்சிருந்துட்டேன், அவரை மன்னிச்சுட்டேன் யாருலா, இவ்வளவு நாள் அவரை சொத்த நான் வச்சுக்கணும், என்ன மன்னிச்சிரு, நான் கொடுத்துட்டேன் யாருலா, அவற்றை மன்னிப்பு கேட்டுட்டேன், நீ மன்னிச்சிருந்தா அல்ல மன்னிச்சு. இதுதான் இதுக்குரிய தௌபா. இது வெறுமனே ரெண்டரைக்கா தொழுது மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு கேட்டா தௌபா கிடைக்காது. ஒரு ரமலான் இல்ல, இரு ரமலான் இல்ல, வாழ்க்கையில ஆயிரம் ரமலான் அடைஞ்சு முழு ரமலானும் ரஹ்மத் மஃபிரத் எத்துக்கும் என்னார் அல்லாஹ். முழு ரமலான்லயே வச்சு, முழு ரமலான்லேயே ரஹ்மத், ரஹ்மத் முடியல, ரஹ்மத் இல்லாம ஒரு செகண்ட் கூட இந்த பூமிக்கு மேல நாங்க வாழ இல்ல. எந்த நாளும் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் ரப்பு. அது ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரம் கடைசி வானத்துக்கு வந்து கேட்கிறானே, ஹல் மின் முஸ்தகஃபிரின் ஃஸ்தகஃபரலா, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய எவனாவது இல்லையா, நான் மன்னிக்கிறேன், இஸ்தகஃபார் செய்யக்கூடியவன் இல்லையா, தௌபா செய்யக்கூடியவன் இல்லையா, நான் தௌபாவை ஏற்றுக்கொள்றேன், ஒவ்வொரு நாள் மன்னிக்கிறான் ரப்பு. ரமலான்ல விசேஷம், ஒவ்வொரு நாள் ரமலான்ல இஃப்தாருடைய நேரம் லட்சக்கணக்கான பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்யறான். ரமலான் கடைசி இஃப்தார்ல, முதல் இஃப்தார்ல இருந்து கடைசி இஃப்தார் வரையும் எவ்வளவு பேர் அல்லாஹ் நரகத்தில ரிலீஸ் பண்ணினானோ அதே மாதிரி இன்னொரு மடங்கு கடைசி இஃப்தார்ல அல்லாஹ் ரிலீஸ் பண்ண. முழு ரமலானும் மஃபிரத், முழு ரமலானும் இத்துக்கும் என்ன, முழு ரமலானும் ரஹ்மத் விசேஷமா. எல்லா காலங்களிலும் இருக்குது, ரமலான்ல விசேஷம். இப்ப நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு தேடி நிற்கிறோம் ரமலான்ல, யாருலாம் என்ன மன்னிச்சிரு, யாருலாம் சொர்க்கத்தை கேட்கிறேன், என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துரு. கேட்டு மாத்திரம் சரி வராது, எது எதெல்லாம் சொர்க்கத்துக்கு தடையா இருக்குதோ அதிலிருந்து நாங்க தளர்வோம். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்குரிய தீர்ப்பு அல்லாஹ் நாளைக்கு கொடுப்பான். சரியா தௌபா செய்ய ஆம்பேத்து இபாதத்துக்கு புறப்பாடு உண்டானா நாடுனா தண்டிப்பான், நாடுனா மன்னிப்பான். ஆனா இதுல சரியா நீதம் செலுத்தப்படும். அஹ்கமுல் ஹாக்கிமீன் ஹைரல் ஃபாசிலீன் அர்ஹமர் ரஹீமீன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதம் செலுத்துவதில் நீதம் தவறாது. மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியாகும். நிச்சயமா அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவோம். ஏ ஆறறிவு கொடுக்கப்படாத ஐவறிவு கொடுக்கப்பட்ட அந்த மிருகத்துக்கே நாளைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும். அதுக்கு நபிமார்கள் அனுப்பப்படல, மிருகங்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்படல, மிருகங்களுக்கு வேதங்கள் அருளப்படல, மிருகங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படல, மிருகங்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யப்படல, அச்சம் கூட்டி எச்சரிக்கை செய்யப்படல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கயாமத்துடைய நாளையில ஒரு கொம்பில்லாத ஆட்டுக்கு உலகத்துல ஒரு கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தா நாளைக்கு ரெண்டு ஆட்டையும் எழுப்பாடு. உலகத்துல கொம்பில்லாம இருந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, உலகத்துல கொம்போட இருந்த ஆட்டுக்கு கொம்பை இல்லாமாக்கி சொல்லப்படும், நீ குத்து. அதுக்கு கொம்புள்ள ஆடு அங்க கொம்பு இருக்காது, இங்க கொம்பில்லாம இருந்த ஆட்டு கொம்பை கொடுத்து அந்த ஆடு அதுக்கு குத்து. அதுக்கு பின்னால சொல்லப்படும், கூணு தொராபா, நீங்க மண்ணோட மண்ணா பெய்திருங்க. இந்த காட்சியை பார்த்தா காபிர்கள் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, நாங்களும் மண்ணோட மண்ணா போகக்கூடியவங்கள இருந்திருக்க கூடாதா, எல்லாம் முடிஞ்சிக்குமே இதோட, இதோட கதை கலாச்சு எல்லாம் முடிஞ்சு
அது நமக்கு இல்லையே மனிதர்களுக்கு. நாங்க மண்ணோட மண்ணா போகக்கூடியவங்க இல்லை. நாங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலமில் அருவாகல இருந்தோம், தாயிட வயசுல இருந்தோம், இப்ப துணியால இருக்கிறோம். இந்த நாள மறுநாள பருசம் அந்த கபருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு எழுப்பாத்தப்பட இருக்கிறோம். நாங்க மண்ணோட மண்ணா போறது இல்லை. என்னோட உடம்புல இந்த முதுகம் தண்டு கீழால அஜபு ஜனபன்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்தொண்டி. இது மண் தின்னாது, தண்ணிக்கு கரையாது, இது அழிஞ்சு போகாது, அது அப்படியே இருக்கும். அது இடிபாட்டுக்குள்ள சிக்கினாலும் சரி, நீர்ல மூழ்கினாலும் சரி, நீர்ல தாண்டாலும் சரி, மண்ணுக்குள்ள அடக்கப்பட்டாலும் சரி, என்னதான் நடந்தாலும் அது இருக்கும் அப்படி. இரண்டாவது சூர் ஊதப்படுறதுக்கு முன்னாலே ஒரு மலை ஒன்று பொழியும். அந்த மலை துளி அந்த அஜபுதாபன்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துல பட்டோனே இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் அப்படி வளரும், புட்பூண்டு வளர்ற மாதிரி வளரும். ஒன்றுமில்லாத படைச்சிறப்புக்கு அது பெரிய வேலை. மனிதனும் ஒரு காலம் வந்தது, அந்த காலத்துல இன்ன வஸ்துதான் என்று கூட சொல்லக்கூட முடியாமல் இருந்தான் மனிதன். ஒன்றுமில்லா இந்த படைச்ச ரப்புக்கோ திரும்ப இதுல இருந்து உருவாக்குற பெரிய வேலை உண்டு. திரும்ப சூர் ஊதப்பட்டோனே அவங்க நம்மளோட ரூஹெல்லாம் போய் அதோட ஜாயிண்ட் ஆகும், எல்லாம் எழுப்பி வரும். அங்க நீதம் செலுத்தப்படும். அங்க நீதம் அதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே, அத்தருன மனில் முஃப்லிஸ், பங்களோட்கார யாருன்னு தெரியுமா? லொஸ்டான சொன்னாங்க சார், நாம் யார சொல்லலாம் மல்லா தீனாளர், யாரிடத்துல காசு பணம் இல்லையோ இருந்து இல்லாம ஆயிட்டு அவன் தான் லொஸ்டானவன். அவங்கள பத்தி கேட்கல, அந்த லொஸ்டானவங்களை பத்தி கேட்கல. சிலர் கயாமத்துல வருவாங்க தொழுகெல்லாம் தொழுது, நன்மை மழை மாதிரி, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, உம்ராக்கு மேல உம்ரா, பரதான நோம்பு சுன்னத்தான நோம்பு நபிலா எல்லா நோம்பும் முடிச்சுக்கிறார். இதுக்கு செஞ்சுக்கிறார் அதிகமா, சதக்கா தான தர்மங்கள் செஞ்சுக்கிறார், பள்ளி கட்டி கொடுத்துக்கிறார், மதரசா உதவி செஞ்சுக்கிறார். சுபஹானல்லாஹ், இல்ல மல்ல மாதிரி நன்மை. நாளைய கியாமத்துடைய நாளையில கவுண்டிங் இல்ல. நாளைக்கு கவுண்டிங், எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாரு, ஒரு எத்தனை உம்ரா முடிச்சுக்கிறாரு, ஒரு எத்தனை லட்சம் ரூபாய் சதக்கா கொடுத்துக்கிறாரு, இது பார்க்கப்பட மாட்டேன். நாளைக்கு வசன் நிறுவதான், நாளைக்கு நிறுவ நிறுத்து பார்க்கப்படும். அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றானே, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில நாம் நீதமான தராசுகளை நிலுவோம். فمن ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. يعني ننمي وديه تتتي فار ماهركمو أور فرندي كل پتان ده سور كتره والكي بكم سلوات யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ அவர் போற இடம் என்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரகம். மீசான்லயே தெரியும் அவர் போற இடம் எங்க. நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிட்டா போற இடம் நரகம். அங்க நிறுவலாம், எல்லாரும் தொழுதும் மாம்சாப பின்துயர்ந்து சரியா செய்யாமல இருந்தோம். அப்ப ருக்கோ யாத்திதால் சுஜூதல் ஜுலூஸ் பைனல் எல்லாம் சரியா தான் செஞ்சோம். இமாம் சலாம் கொடுத்தோம்னா சலாம் கொடுத்தோம். நன்மையெல்லாம் ஒரே மாதிரியா? சிலருக்கு நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு ஐம்பது, நூற்றுக்கு இருபது, நூற்றுக்கு பத்து, நூற்றுக்கு ஒன்று, சிலருடைய தொழுகை ஜீரோ.
நாளைக்கு முகத்தில் பழைய துணியை சுருட்டி வீசுற மாதிரி வீசப்படும். இது இஹ்லாஸ வச்சு, இஹ்திசாப வச்சு, இல்ம வச்சு, குஷு குதுவ வச்சு தான் இதுக்கு பாடம் கொடுக்கப்படும். வெளிரங்க செயலை மாத்திரம் மட்டும் வச்சல, வெளிரங்க அசைவ வச்சு மாத்திரம் இதுக்கு கூலி இல்லை. இவைகள் எல்லாம் சரியா இருக்கும். ஒருவர் வந்தார் தோல, சும்மா கடையில் என்ன நின்று கொண்டே ஈக்கணும், இதுல போனா கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வந்துருக்கலாம். சிலர் பதாலுக்குள்ள வார, ஏ ஊர்ல எல்லாம் போனா காண கஷ்டம், கடையில இருந்தா வந்துருவா டைம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லீவ் ஒன்று கிடைக்குது. அவர் வந்த என்ன ரெஸ்ட் எடுக்க இல்லையா, எல்லாம் பண்ணிக்கணும், எல்லாரும் அப்படி இல்ல. அப்ப எஹ்லாஸ் இல்லாம செய்யாமல் ஒரு பதர் வேலை இல்லை, ஒரு அட்ரஸ் இல்லாம அனுப்புற லெட்டரமாய் தான் எஹ்லாஸ் இல்லாம செய்யாமல் அல்லாவுக்காக வேண்டி. அதை நான் உனக்காகத்தான் தொழுவேன், உனக்காகத்தான் நோம்பு பிடிச்சேன், உனக்காகத்தான் செஞ்சேன், யாரும் புகழ தேவையில்லை, யாரும் பாராட்ட தேவையில்லை, யாருக்காகவும் இல்லையா, தான் இல்ல அல்லாவுக்கா. அதுல வேற யார இணைச்சிட்டா அவ்வளவு, அட்ரஸ் இல்லாம அனுப்புற லெட்டர் மாதிரி, இது சேர வேண்டிய இடத்துக்கு சேராது, திரும்பி அந்த அட்ரஸ போட்டுதான் சரி, எழுதினவருக்கு சரி வந்து சேரும், அதுவும் இல்லையடா தூக்கி அழிஞ்சிருவான் எங்க போகும். இதுகளை வச்சுதான் பாரு, இவர் கயாமத்துடைய நாள் இவர் மலமாய் நன்மை கொண்டு நிற்கிறாரு. ஒருவர் வர்றாரு, யாரோ சதமணி அதை எனக்கு ஏசினாயா, உமா அழி தேசினா, வாப்பாளி தேசினா, சும்மா ஏசுனா, தாரு குமார ஏசுனா, ஐயா இங்க ஏசினா ஏசிட்டா சரி, இங்க அடிச்சா அதே இடத்துல அதே பவர்ல அடிச்சா சரி, பேசா பவர் கூடிடக்கூடாது, கூடுனா அங்க நாங்க மாட்டிடுவோம், பல்லுக்கு பல் பைசாஸ். ஆனா ஒரு முன்னம் பல்ல உடைக்கிறான், அந்த உடைக்கத்துல சைட் பல்லுக்கு வலி வராம அடிச்சா அப்படிதான் அடிக்கணும், அதான் கிசாஸ். வலி வந்தா நான் அடிக்க மாட்டேன், அதான் குரான் சொல்லுது, கிசாஸ் எடுக்க போனீங்க சண்டை நீங்க மாட்டிடுவீங்க, அதனால மன்னிச்சிருங்க, அதை உங்களுக்கு சாலிச்சிருங்க. இங்க காணி எடுத்தா கொடுத்துடலாம், தள்ளி எழுத்தினா கொடுத்துடலாம், மானத்தை மானபங்கப்படுத்தினா இங்க கைய காலை பிடி சரி மன்னிச்சிருங்க வாப்பா தெரியாம பேசிட்டேன், அதுக்கு பின்னால் அவரை பத்தி நல்லதா பேசி அவரை காது கேட்க ஏதாச்சும் அவர் மனம் மாறி மன்னிச்சுதான் மன்னிப்பு கிடைச்சிரும். அங்க யாரா ஏசினான் சொன்ன ஏசின ஏற்ற நெருக்கப்படும், அதே அளவுக்கு என்ன நல்ல மொழிக்கு பார்க்கப்படும், அதை தூக்கி அவரை கொடுத்து போங்கன்னு அனுப்பி. சில வேலை ஏசின ஏச்சி வாழ்க்கையில செஞ்ச திக்ருடைய பாரம் அந்த அளவுக்கு தான் அவ்வளவு போயிடும். உதாரணத்துக்கு இன்னொருத்தரம் யாரோ யாழ் அணிக்கு அடிச்சா நரபணி யாழ் அணிக்கு அடிச்சா யாழ்லாம் மெய்யா அடிய தாங்க நெருக்கப்படும், அதுல பாரத்துக்கு விட என்ன நல்ல மலிக்கு பார்க்கப்படும், சில பேர் தொழுத தொழுத போயிடும். அப்படி யாழ்லா அக்கட மாளிகாதா என் பணத்தை அநியாயமா திண்டா யாழ்லா மெய்யா, பொய் சொல்லி ஏமாத்தி கலப்பணம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செஞ்சு எல்லாரும் அங்க மாட்டுவாங்க. இங்க வியாபாரம் சக்சஸ், இங்க சல்லி கைக்கு வந்துடும், பழைய வீடு புதிய வீடா மாறிடும், ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் மாறும், பழசு புதுசாகும். இங்க வாழ்க்கையில அதுக்கு பின்னால் மௌத்துக்கு அந்த கஷ்டப்பட நாங்க வாழ்க்கையில கண்டிக்கவே மாட்டோம். இந்த சில சொல்றது கேட்கிறேன் நானு, மை தட்டி அனுப்பிடுவேன் சொல்றாங்களே இல்லையா, இங்க தட்டி அனுப்பிடுவீங்க, நாளைக்கு அவர் சரியா வந்து மீசான்ல நிப்பாருங்க, தட்டி வந்து நிப்பாருங்க, இங்க கேட்க மாட்டாரு, இங்க வர மாட்டார், அவர் பேசிடுவார். இத மாத்த அனந்தர சொத்துல, அனந்தர சொத்துல வாப்பாவோட இருந்தாரு மூத்த நானா, வாப்பா மௌத்தோ, நானா அப்படி வச்சுக்கொண்டே இருக்கிறேன், தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம் சும்மா கவனிச்சு கொள்ற இடையில, அவள் அந்த நேரம் சின்னது, அவள்வா நானா தானே கவனிச்சாரு, சும்மா இருக்கிறான். நானான பிள்ளைகள்லாம் அனுபவிக்குது, தங்கச்சிர பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, தம்பிர பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, இங்க வாயை திறக்க மாட்டாங்க, கேட்டா இந்த 1000 ரூபா வார 1000 ரூபா இல்லாம போயிரும் மாசத்துக்கு, இங்க வார 5-10 ரூபா இல்லாம போயிரும், வாயை பொத்திட்டு இருப்பாங்க, இந்த வாய் திறக்கிற நாள் உண்டிங்க, அங்க கிளீனாவது யாழ் இவரோட நானா, எந்த வாப்பாட சொத்து இவர் தனி எடுத்தாரு, யாழ் எங்களுக்கு வர வேண்டிய தர இல்லை, தங்கச்சி வருவா, தாத்தா வருவா,
தந்தை உமாவும் வருவா, உமா நேரத்தில் மௌத்தாகி உப்மா தான் எடுத்துட்டா வாப்பாவும் வருவார். இது லேஸ் இல்லை, இது லேஸ் இல்லை. அனந்தர சொத்து ரொம்ப கவனமாயிக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய வராவிட்டா நாம மன்னிச்சிடலாம், மத்தவன்டே நம்ம எடுத்துட்டா. குரான் தொலை சொல்லிட்டு எப்படி தொழணும்னு சொல்லல, குரான் நோம்பு பிடிக்க சொல்லிட்டு எப்படி பிடிக்கும்னு சொல்லல, குரான் ஹஜ் செய்ய சொல்லிட்டு எப்படி செய்யும்னு சொல்லல. அது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுறதை நீங்க பாக்குறீங்களோ அவ்வாறு தொழுங்க. ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய விடங்களை நீங்க படிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டிதான் குரான் அனந்தரத்தை பத்தி பேசுது, அணு அணுவா பேசுது. இவர் மௌத்தானா இவர் இருந்தா இவருக்கு எவ்வளவோ, இவர் மௌத்தா இவங்க இவங்க இருந்தா இவருக்கு எவ்வளவோ, இவக்கு எவ்வளவோ, ரெண்டு பேர் இருந்தா எவ்வளவோ, இத்தனை பேர் இருந்தா எவ்வளவோ, ஆம்பளை பிள்ளை இருந்தா எப்படி, ஆம்பளை பிள்ளை ஒன்று இல்லாட்டி அதுக்கு பிறகு யாருக்கு போகும். தெளிவா பேசி ஒருவர் மௌத்தாகிறார், மரணிக்க சொல்ல அவருட சல்லியில வாங்கின அவருக்கு என்ன பெனடோல் இருக்கு டேப்லெட். உதாரணத்து இப்ப ஜனாதாவோட ஜனாதா இருக்குது, ஒரு வீட்டு ஜனாதாக்கு வந்த ஒருத்தருக்கு தலைவலி, அவர் தலைவலி என்கிறாரு. யாருக்கும் ரைட் இல்ல இந்த பெனடோல் எடுத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்கிறது. அது அனந்தர சொத்துற பெனடோல். இத கொடுக்கிறா எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். இது மூத்த நான் எடுத்து கொடுக்கறேன். வாப்பாக்கு வர வேண்டிய சல்லி இருக்குது, அது நானாடையும் கூட்டாளி, வாப்பாட கூட்டாளி. அவர் எடுத்தது சார் இல்ல இல்ல நீங்க விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இவருக்கு சொல்ல இந்த ரைட்டும் இல்லை. இவருக்கு மாத்திரம் வர வேண்டிய சல்லி இல்லாது, அது அனந்தர சொத்துடைய சல்லி. மிச்சம் மௌத்தானோனே எல்லாரும் ஜனாசா கடனிருக்கா கொடுத்துறோம் இல்லையா, ஜனாதாட தனியா பேசணும் கடனை பத்தி. எல்லாரும் அதை பத்தி பிக்கர் பண்றது, அதிலே அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜனாதா தர வேண்டியிருந்த யாராவது கேளுங்க மகா இருக்கிறார். இப்பயாவது யோசிச்சோமா நாங்க ஜனாதாக்கு கொடுக்க இருக்கிறா. சில பேர் நினைக்கிறேன் இவரோட நான் டீல் பண்ணேன், இவர் மண்டையை போட்டார் முடிஞ்சு. இப்ப யாரும் கேட்டு வர மாட்டான், தலைவலி இல்லை. சகோதர்களே பெரியார்களே, இது இப்ப அது ஜனாதாக்கு சொந்தமான சல்லி இல்ல, உங்கள்கிட்ட இருக்குது அனந்தர சொத்துடைய சல்லி உங்கள்கிட்ட. அவர் மூத்தாகும் பொழுதோ அவர் மனைவியிட வயிற்றுல பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குது, அதுவும் அவருடைய பிள்ளை, அது அவருடைய பிள்ளை, அதுக்கும் உங்களோட சல்லியில பங்கு இருக்குது. நீங்க இப்ப ஜனாதார சல்லியில வச்சுக்க நிக்கிறீங்க, அனந்தர சத்திர சல்லிய வச்சு கொண்டிருக்கிறீங்க. நாளைக்கு அவ்வளவு பேர் வந்து வருவாங்க, யால இவர் வாப்பா கொடுக்கணும், எங்களுக்கெல்லாம் வந்து சேர வேண்டியது, இவர் தர இல்ல மீசால வந்து பிடிப்பான். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரோ அக்கல மாலி ஹாதா, யால இந்த பணத்தை அநியாயமா திண்டாயா, நெருக்கப்படும், சிலையில் ஹஜ்ஜா செஞ்ச ஹஜ்ஜு போயிடும், உம்ரா போயிடும், செஞ்ச சதக்கா எல்லாம் போயிடும், எல்லாம் கொடுக்கு கொடுக்கு எல்லாம் பிளட் ஆயிரும். கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, ஆனா முறையிடக்கூடியவங்க வந்து கொண்டே இருக்க, அவர் போட்ட கூத்து கூட முன்சப் தவறையில மாஷா அல்லா, வருஷத்துல ரெண்டு மூணு உம்ரா தவறையில மாஷா அல்லா, மூணு வருஷத்துக்கு ஹஜ்ஜும் தவறையில அல்ஹம்துலில்லா. ஆனா ஒரு மக்களோட ஒழுங்கா நடக்கல, இபாதத்தில் இவர் விளையாடினாரு, இவர பணப்பவரு, இவர் அந்த பவரு, இந்த பவரு, அந்த செல்வாக்க, இந்த செல்வாக்க வச்சு மக்களோட விளையாடினார். இவர் வந்து கொண்டே இருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, இதை எதை கொடுக்கிறது. அடிச்சாரா அடிய நெருக்கப்படும், உலகத்தில் அடிபட்டவர் அவர் இங்கே பாவம் செஞ்சிருப்பாரு, அதே அளவுக்கு அவர்கிட்ட என்ன பார பாவம் இருக்கு பார்த்து அந்த பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுக்கணும். இப்படி வந்து கொண்டே இருக்கிறாங்க, பாவத்தை எடுத்து கொடுத்து கொடுத்தோ பாவத்தை எடுத்துட்டு சொர்க்கம் போவே இல்லாது. சொன்னாங்க சலதான் சும்மா துறை ஹசின்
முகம் கூப்பிட எழுது நரகத்துல வீசப்படும். இவர் தான் பங்களோட்டாரே. கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே. இதே வினாடி எங்களுக்கு மௌத்து வந்தா தௌபா இல்லாம எங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னாலே சந்தூக கொண்டு வைப்பாங்க தூக்கிட்டு போறதுக்கு. இதுல ஏத்தப்படுற நேரம் நாம செஞ்ச அமலெல்லாம் எங்களுக்கு இருக்குதா இல்ல மற்றவனுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே எங்களோட வாழ்க்கை கல்வி. உள்ளத்தோட பேசினா உள்ளம் சொல்லும், உள்ளத்தோட பேசினா எங்களோட உள்ளம் எங்கிட்ட உண்மையை சொல்லும். ஓஹோ அவனுக்கு கொடுக்கணும், அவன் வருவான், இவன் வருவான், அவள் வருவா, தங்கச்சி வருவா, தாத்தா வருவா, பக்கத்து கடைக்காரன் வருவான், இவன்ட தள்ளி எடுத்தேன், நான் திரும்ப கொடுக்கல. எல்லாம் மன்னிக்கொண்டு சகோதரிகள் எல்லாவோட என்ன ஆகப்பெரிய நஷ்டம், கஷ்டப்பட்ட அமல் செஞ்சு ஆக்கிரத்துல ஒன்றுமில்லை. இதுக்குரிய தௌபா அவசரமா செய்யணும், இதுக்குரிய தௌபா செய்யணும். நன்மையெல்லாம் சரியா கிடைக்க வரும் அங்க அடியார்களோட நல்லா நடக்கணும். அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறது கடைசி வாரம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அந்த வஃபாத்தார் சில தினங்கள் மூணு இல்லாடி நாலு தினங்களுக்கு முன்னாலே சரியான தலைவலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பட்டி ஒன்று இறுக்கி தலையில கட்டி கொண்டு வந்தாங்க. மிம்பர்ல ஏறினாங்க, வஹமதுல்லாஹு அஸ்னா அலை, அல்லாஹை புகழ்ந்தாங்க, அல்லாஹை துதிச்சாங்க, முன்னுக்கு பல விடையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இதோ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், நான் உங்களுக்கு யாருக்காவது ஏசி இருந்தா அடிச்சிருந்தா மான பங்குப்படுத்திருந்தா இதோ பழுதிட்டுக்கோங்க, இதோ எனக்கு வந்து அடிங்க, எனக்கு ஏசுங்க. ஸல்லல்லாஹு யாரு சகோதரர்கள், குர்ஆன் என்ன சொல்லுது, லியஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் ஸம்பிக வமா தஅக்கர். அதே நாயகமே உங்களோட முன்பின் பாவம் எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சுட்டோம். என்ன சொன்னோம், லிவாவுல் ஹம்து நாளைக்கு மறுமையில் லிவாவுல் ஹம்து அந்த கொடி ஏந்த கரத்தில் இருக்கும், மிஸ்தாவுல் ஜன்னத் ஃபீதி சொர்க்கத்துடைய திறவுகோல் ஏண்டு கையில் என்று சொன்னேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பே பழுதி திருங்க, நான் சந்திக்க இருக்கிற அந்த நாள், நான் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிற அந்த மறுமையுடைய நாளில் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அங்க அங்க ஏசையலா, அங்க அடிக்கலா, அங்க காணிய கொடுக்கலா. நான் உங்களுக்கு யாருக்காவது தர வேண்டி இருந்தா இந்த பதிலிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க, நான் தர வேண்டியதில் அவர் உங்களுக்கு தருவாரு. ஏற்பாடு செஞ்சாங்க. சல்லல்லாஹு தனக்காக கடன் பெற்றதை விட மற்றவங்களுக்காக கடன் பெற்றதுதான் கூட. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எவ்வளவு கடன் எடுத்துக்கிறோம், ஏற்பாடு செஞ்சிட்டோமா? ஹதீஸ் என்ன சொல்ல, இன்ன ஆதம துனூப் இந்த அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல பெரும்பாவங்களுக்கு பின்னால் ஆக பெரிய பாவம், பெரும்பாவங்களுக்கு பின்னால் பெரிய பாவம். பெரும்பாவம் தெரியும், களை எடுக்கிறது, கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, இதுக்கு பின்னால பெரும் பாவம். யமூத் அர்ரஜுலு அலைஹி தின்லா யதவ் லஹுல் கதா, ஒருவர் மௌத்தாகிறார், எந்த நிலைமையில கடனாளியான நிலைமையில மௌத்தாகிறாரே, அந்த கடனுக்கு எந்த ஏற்பாட்டையும் செய்யாம அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலைமையில யாருக்கு மௌத்து வருமோ சொன்னாங்க, பெரும்பாவங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் பாவத்தை செஞ்ச குற்றவாளியாக அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரானாங்க, நான் நீங்கள ரெடியா, இந்த தௌபா செஞ்சிட்டோமா, இந்த தௌபா செஞ்சிட்டோமா? அதனால சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்ல எல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், நல்ல காலங்களை தந்திருக்கிறான். அதனால அடியார்களிடத்தை பத்தி கேட்போம். வாப்பா கூட வாப்பா இல்லை, எனக்கு தெரிய கூட கூட பிள்ளையோட கையில கொண்டு கொடுத்தோம், இதை உங்களோட அனந்தர சொத்து, நாங்கள் எடுத்து நீங்க பங்கிட்டுருங்க, சரியா கொடுத்துருங்க, காணி பூமி எடுத்து வச்சுக்கிறோமா கொடுத்துருங்க, அப்ப நாங்க அங்க நிம்மதியா போயிட்டு சேரலாம் ஆகரத்துல, எங்கட அமல எடுத்துக்கிட்டு சரியா போய் சேரலாம், எங்கட அமல் செஞ்ச அமலால் நாங்க விமோசனம் அடையலாம், ஈடேட்டம் அடையலாம். அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இறக்கப்பட்டு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், வீணாக்கி தான் காலம் வேகமா போயிட்டு கொண்டே இருக்குது. ரமலான் வந்த வேகம் விளங்கல, போற வேகம் விளங்குது இல்லை. 12வது நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அரவாசி கிட்ட வந்துட்டோம், வரக்கூடிய காலம் இதோட வேகமா போயிட்டு முடிஞ்சிரும்.
நிறைங்க, விரைஞ்சிடுங்க, மௌத்து எப்ப வரும் தெரியாது. இந்த கடிகாரம் என்ன சொல்லுது, டிக் டிக் டிக், அடியான ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு நிமிடம் முடிஞ்சு, ஒரு மணித்தியால முடிஞ்சு, ஒரு நாள் முடிஞ்சு, ஒரு வாரம் முடிஞ்சு, ஒரு மாதம் முடிஞ்சு, ஒரு வருஷம் முடிஞ்சுது. என்ன முடிஞ்சு, என்ன முடிஞ்சு, நீ ஒரு செகண்ட் கபருக்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு நிமிடம் நெருங்கிட்டா, ஒரு வாரம் நெருங்கிட்டா, ஒரு மாதம் நெருங்கிட்டா, ஒரு நாள் நெருங்கிட்டா, ஒரு வாரம் நெருங்கிட்டா, ஒரு மாதம் நெருங்கிட்டா, ஒரு வருடம் நெருங்கிட்டா, என்ன நெருங்கிட்டா, உன்ன நாலு பேர் வச்சு குளிப்பாட்டுற நாள் நெருங்கிட்டு, மொத்தம் உன்னை தேய்ச்சி பழத்தி வச்சு குளிப்பாட்டுற நாள் நெருங்கிட்டு, உன் மீது கவன் படவ சுத்தப்படுற நாள் நெருங்கிட்டு, நாலு பேர் உன்னை சுமந்து கொண்டு போற நாள் நெருங்கிட்டு, உன்னை மண்ணுக்குள்ள வச்சு மூடி மண்ணள்ளி போற நாள் நெருங்கிட்டு, நீ ரெடியா? இதுதான் கடிகாரம் எங்கள்கிட்ட கேக்கு. டைம் பார்த்து பிளான் பண்றோம், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இது ஒன்றும் தவறில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாழ்க்கைக்கு ரெடியா நீங்கள் நானும்? தௌபா செஞ்சிட்டோமா, கலந்துட்டோமா, பாவத்தை விட்டுட்டோமா? தக்குவா அடைஞ்சிருந்தா, தக்குவா எங்களை விடாது தௌபா செய்யாம. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தக்குவாதாடி அடையாளத்தில் ஒன்றுதான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. தக்குவாதாரிகளாலே மனுஷன் தானே, நபிமார்கள் தான் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க, மனிதன் ரீதியில் ஏதாவது தவறுகள் நடந்துட்டா தக்குவாதாரியல நிம்மதியா இருக்கேலா, அவருக்கு நிம்மதியா தூக்கம் போகா, அவர் நிம்மதியா சாப்பிட மாட்டாரு, எது வரைக்கும்டா அந்த பாவத்தை இந்த கலராத வரையில, அதுக்கு சரியான தௌபா செய்யாம அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஒரு யாழ்லா, நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு முன்னால நிறுத்தாட்டப்பட இருக்கிறேன், நீ என்னட்ட கேள்வி என கேட்க இருக்கிறாய், என்ன மன்னிச்சிருப்பு. தௌபா எப்படி செய்யணும், அந்த முறையில தௌபா செஞ்சு அது இந்த கலராம அவருக்கு நிம்மதி கிடைக்காது. உண்மையான தக்குவாதாரி தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு பாவத்துல விடாப்பிடியா இருக்க மாட்டேன், பெரிய தவறு இது, பாவம், இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிறேன், அநியாயத்தை நான் செஞ்சுக்கிறேன், அவனுக்கு அவனுடைய உடைமைகளை நான் சேதமாக்கிக்கிறேன், அபகரிச்சிக்கிறேன், அதை கொடுக்காம தக்குவதா இருக்கு நிம்மதி விடாது. இது போக அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் கண்டு வக்கு செய்யப்பட்ட சொத்துக்களை விளையாடி கொண்டிருந்தோம், நாளைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எதிராக வழக்காடுவோம், அது அல்லாஹ் இல்லையா, அல்லாஹுடையது இல்லையா. இன்னைக்கு எத்தனை மஸ்ஜிதுகளுடைய காணிகள், அதுக்கு போயிட்டு சரியா சேர வேண்டிய ஹக்குகள் சேருதா, என்ன நடந்துக்கு, அதை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம், அதுக்கு சரியா அதா செய்யறோம் இல்ல, அது ஹக்க, இதெல்லாம் மோசடி இல்லையா. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால் இருக்கிற காலத்தை பயன்படுத்தி உண்மையான தௌபா செய்வோம், உண்மையான தௌபா செய்வோம். டெம்பரரி தௌபால வேலை இல்லை, ரமலானுக்கு மாத்திரம் தௌபா, இதுல வேலை பிரௌண்ட தௌபா, உண்மையா தௌபா செய்வோம், தௌபத்தை நசுவோம், கலருவோம் பாவத்திலிருந்து, அல்லாஹத்துல மண்டாடுவோம், அடியார்கிட்ட போய் கேட்க வேண்டிய மன்னிப்பு அடியார்கிட்ட போய் கேட்டு ரப்பிடத்தில் அணிஞ்சு கொள்வோம். உத்தியாக இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு முன்னால உண்மையான தௌபா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை நசீபாக்குவானாக. وآخر دعوانا அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.